அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலாக அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு என நேற்று அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் அனைத்து கட்சிகளும் போராட்டத்திலும் மற்றும் கடையடைப்பு போராட்டத்திலும் ஈடுபடுவதாக ஒரு தகவல் ஏற்கனவே நேற்று வெளியிட்டிருந்தது. அந்த கடையடைப்பிலும் தமிழக வணிகர் சங்க பேரவை கலந்து கொள்ளும் என்று ஒரு தகவலும் தற்போது வெளியாகிறது. இந்த கடையடைப்பு போராட்டத்தை பொறுத்தவரை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மாலை ஆறு மணிக்கு மேல் வழக்கம் போல கடைகள் இயங்கும் எனவும் வணிக சங்க பேரவை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போராட்டத்தில் மருந்து கடைகள் ஏதும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் எந்த நேரத்திலும் பொதுமக்களுக்கு மருந்து பொருட்கள் தேவைப்படும் என்பதால் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் மருந்து கடைகள் ஏதும் கலந்து கொள்ளவில்லை. அதே வேளையில் மருந்து கடை வணிக சங்க தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் இந்த கடை போராட்டத்தில் ஈடுபட போவதாக எந்த ஒரு தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. அதன் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தரப்பிலிருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் கடையடை போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். நாளையும் இந்த போராட்டம் தொடருமா என்ற ஒரு கேள்விக்குறியும் தற்போது எழுந்துள்ளது. காயத்ரி, முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.